ஹலோ எவ்ரிவன், டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் எஸ்பிஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட். பேங்க் ஆப்ரேஷன்லேயே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டொமைன் ரிலேட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ தோஸ் ஆர் கம்ப்ளீட்டட் டிகிரி ஆர் மேபி ஃபைனல் இயர் கம்ப்ளீட்டட் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கேன் ஏபிள் டு அப்ளை ஃபார் திஸ் பர்டிகுலர் இது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிலவெண்ட் டிபார்ட்மெண்ட் சிஸ்டம் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்கேஸ் யூ கம்ப்ளீட்டட் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் இசி டொமைன் இன் தி ரிலவெண்ட் டிபார்ட்மெண்ட் இன்ஜினியரிங் பண்ணியிருந்தீங்கனாலோ, ஆர் மேபி யூ ஆர் இன் கம்ப்ளீட்டட் இன் எம்சிஏ ஆர் மேபி எம்இஎம் டெக் ஆர் எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ரிலவெண்ட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் டொமைனில் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். போத் ஃப்ரெஷ் கேண்டிடேட் ஆர் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் ஆல்சோ இஸ் வாண்டட். ஸோ நார்மலாக இதில் இருக்கக்கூடிய போஸ்ட் they used to call deputy manager in system as well as assistant manager in system. Deputy manager in the system in the sense ungalku pathina experienced people they are looking, and in case of assistant manager in system is only for fresh graduates and they have a separate written exam and interview, and whereas in experienced people ku undu only for interview, that is interaction abingira perla vechirukanga. So evlo years experience irukkanum appdin pathina 4 years experience and preferably a particular domain la Linux, Oracle and the mariana networking domain idhila ella irundadun sonnaka avanga they used to prefer the candidates for the shortlisting process for the next level of interaction abingira mari sollirukanga. So idu description la ungalku link kuduthirukra, poi paarenga, ஃபர்தர் அப்ளை பண்ணுங்க. தி லாஸ்ட் டேட் 4th October, அண்ட் ரிலவெண்ட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீடெயில்ஸ் ரெகுலராக அப்லோட் பண்ண வேண்டிய டீடெயில்ஸ் எல்லாமே இருக்கு. அது மீன் வாயில் ஓபிசி வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதில்லை, ஓபிசி டிக்ளரேஷன் கொடுத்தா போதும். லேட்டராக நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து டியூரிங் யுவர் இன்டர்வியூ ப்ராசஸ் யூ கேன் ப்ரொடியூஸ். யாரெல்லாம் ஐடி செக்டரில் ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் 4 இயர்ஸ் இருக்கீங்களோ இதில் வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் ஐடியில் ஆல்ரெடி 2 lakhs, 3 lakhs வாங்கிட்டு இருக்கேன் பர் மந்த், பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1 lakh to 2 lakh தான் சேலரி வருது சார், நான் வரலாமான்னு கேட்டேன். திஸ் இஸ் அ ஜாப் செக்யூரிட்டி இருக்கு. நிறைய பேர் ஐடியில் மோர் ப்ரெஷரோட ஒர்க் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கக்கூடியது, லே ஆஃப் இருக்கு. ஸோ இதனால இங்கிருந்து சுவிச் ஓவர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு சான்ஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி டெப்புட்டி மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ரெண்டு போஸ்ட் இருக்கு. ஸோ டெப்புட்டி மேனேஜர்ல என்னென்ன மாதிரியான போஸ்ட் இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ டெப்புட்டி மேனேஜர்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ரா சப்போர்ட் அண்ட் கிளவுட் ஆபரேஷன்ஸ் நெட்ஒர்க்கிங் ஆபரேஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஸோ இந்த 4 domain இருக்கு. இந்த 4 domainல இருந்துட்டே நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ தே யூ லுக்கிங் இன் டு தி பர்டிகுலர் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் டொமைன் அப்படின்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரிஃபரபிளி இருந்ததுன்னு சொன்னாக்கா யூ வில் பி கெட் ஷார்ட்லிஸ்டட். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் ஆன் டு தி அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் சிஸ்டம், அதை பற்றி பார்ப்போம். அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா தேர் தி ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஹூ பாஸ்ட் ரீசென்ட்லி ஆர் மேபி லெஸ் தேன் 30 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் மேபி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட தே யூஸ் டு கன்சிடர் ஆஸ் அ அசிஸ்டன்ட் மேனேஜர் அண்ட் தி சிஸ்டம் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். இதில் வந்து இவங்களுக்கு செப்பரேட் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கு. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷ் பேஸ் பண்ணி தெர் ஆர் அபவுட் 45 மினிட்ஸ் அண்ட் தென் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 50 questions அண்ட் தென் 50 marks வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இதை தவிர நீங்கள் யூ ஹாவ் டு அப்பியர் ஃபார் கம்ப்யூட்டர் ஐடி நாலேஜ் பேஸ் பண்ணி தேர் இஸ் அ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அபவுட் 60 questions 100 marks அண்ட் தென் 75 minutes டியூரேஷன்ஸில் இந்த ஒரு பேப்பர் எழுத போகிறீங்க. ஸோ வி கேன் கன்சிடர் ஆஸ் அ 2 separate parts அண்ட் வேர் ஆஸ் அன் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு தான், ஸ்க்ரீனிங் ப்ராசஸ்க்கு தான். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் கட் ஆஃப் ஓவரால் கட் ஆஃப் இந்த ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷில் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா தென் தே யூஸ் டு எவாலுவேட் யுவர் கம்ப்யூட்டர் ஐடி ஸ்கில்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஐடி ஸ்கில்ஸில் எவ்வளோ மார்க் வாங்குறீங்களோ தட் இஸ் அ that is considered as a weightage of total recruitment 70%. So they used to consider only computer IT skills. They are not considered about aptitude reasoning English. So that computer IT skills la enna na mari title irukku vandha pathina inga da gate preparation play very important role. Nammaloada old students nariya per gate padichuvanga indha mariyana job opportunities poirukanga. Why? Because கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டொமைனில் படித்த கேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலவெண்ட்டான சிலபஸ் இருக்குது. இந்த சிலபஸினுடைய டைட்டில் வந்து உங்களுடைய இதில் போட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்க பாருங்கள். பட் இதில் பார்க்குற போது உங்களுக்கு டைட்டில் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இன்ஃப்ரா சப்போர்ட், நெட்ஒர்க்கிங், கிளவுட் ஆப்ரேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இன்டைரக்டாக இதனுடைய டெப்த் சிலபஸ் வந்து போய் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் அண்ட் அடாஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரதம் இன் கேட்டில் இருக்கக்கூடிய டைட்டில் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருங்கிற ஒரு டைட்டில், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம்,
அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். ஸோ இந்த பர்டிகுலர் டொமைன் அண்ட் டைட்டில் ஒன்லி தேர் இன் தி சிலபஸ் ஆஃப் யுவர் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன் தி நேம் ஆஃப் கம்ப்யூட்டர் ஐடி ஸ்கில்ஸ். ஸோ தோஸ் ஆர் கேட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு. நீங்கள் இந்த பர்டிகுலர் பேப்பரை வந்து நல்லா ஈஸியாக எழுத முடியும். நீங்கள் தான் மேலே வர்றதுக்கான டாப்பில் மார்க் வாங்குறதுக்கான 100% சான்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டொமைன், லுக் இன் டு திஸ் பர்டிகுலர் ஆப்ரேஷன்ஸ். இது வந்து எஸ்பிஐயில் மட்டும் இல்லை, தே யூஸ் டு ரெக்ரூட் ஐபிபிஎஸ்லேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட் வந்து ஈரானியர் தே யூஸ் டு ரெக்ரூட். நீங்கள் 1 or 2 அட்டம்ஸ் கேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதில் போய் சீட்டாக இருக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது என்ன, இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இருக்கக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் 4 இஸ் லாஸ்ட் டேட், வேர்ஸ் இன் நவம்பர் இஸ் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ வித்தின் 1 month நீங்கள் வந்து இது எல்லாம் கோத்ரோ பண்ணி படிக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஈவன் தோ யூ ஆர் இன் டு தி ஹை சிஜி இருந்தால் கூட. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நீங்கள் ஒரு 6 months 1 year எஃபோர்ட் போட்டு கண்டினியூஸாக கேட்டை வந்து 1 or 2 அட்டம்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து இந்த மாதிரியான போஸ்ட்டில் போய் சீட் ஆகிறதுக்கான 100% சான்ஸ் இருக்குது. இட் இஸ் அ டொமைன் ரிலேட்டட் ஜாப்ஸ். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன்டா இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தோங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சிலர் படிச்சுட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னாக்க, ஓரளவுக்கு கம்பேர்ட் டு ஐடி டொமைனில் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒர்க் பண்ணுறத விட, ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறத விட நீங்கள் ரிலாக்ஸாக ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான 100% சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் இன்டர்வியூ பார்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போனோம்னா, நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்டர்வியூ இன்ட்ராக்ஷன் வில் பி தி அபவுட் 100 marks. அண்ட் அதிலிருந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணி உங்களோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை கொண்டு போவாங்க. அண்ட் வேறஸ் இன் அசிஸ்டன்ட் மேனேஜர் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 marks கன்சிடர் இந்த இன்டர்வியூ. அண்ட் வேறஸ் இன் 70% வெயிட்டேஜ் வில் பி கிவன் யுவர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ். அண்ட் வேறஸ் 30% வெயிட்டேஜ் வில் பி கிவன் ஃபார் யுவர் யுவர் இன்டர்வியூ பார்ட். பட் மினிமம் ஸ்கோரிங் மார்க்குன்னு எதுவுமே சொல்லலை. ஸோ இதில் வந்து தெர் இஸ் அ கேட்டகரி வைஸ் ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டி ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரி வைஸ் வந்து வேகன்சிஸ் பிரித்து வச்சிருக்கிறது. அதுல என்ன மார்க்கான மாதிரியான வேகன்சிஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. எக்ஸாமினேஷன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எழுதணும்னு விருப்பப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, மதுரை, திருநெல்வேலிங்கிற 3 places இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் தி ரைட் சிட்டி அண்ட் ட்ரை டு சென்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆன் ஆர் பிஃபோர் 4th of October. அண்ட் டெஃபினெட்லி தோஸ் ஆர் ப்ரிப்பேரிங் கேட் டெஃபினெட்லி இந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அண்ட் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆல்சோ 784 இஸ் அ ஹியூஜ் நம்பர்ஸ் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கம்பேரிட்டிவ்லி அதர் recruitment is concerned. So try to apply and try to do well in your exams. All the best. Thank you.